ஓம் சாந்தி. 7/8/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தேகத்துடன் சேர்த்து தேகத்தில் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அப்பொழுது எல்லா விதமான துக்கங்களும் நீங்கிவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் தந்தையை பின்பற்ற வேண்டும்? பதில்: எப்படி இந்த பிரம்மா தனது அனைத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தார், முழுமையாக ட்ரஸ்டியானார், அதே போன்று ட்ரஸ்டியாக இருங்கள். ஒரு பொழுதும் தப்பும் தவறுமாக செலவு செய்து பாவ ஆத்மாக்களுக்கு கொடுக்காதீர்கள். தங்களுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். முழுமையாக ட்ரஸ்டியாகுங்கள். தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து கொண்டே இருங்கள். எந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு ஸ்ரீமத்படி நடக்கிறது என்று தந்தை பார்க்கிறார். பாடல்: நீ அன்பின் கடலாக இருக்கிறாய். ஓம் சாந்தி. குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீர்கள். பாபா, நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எப்பொழுது வந்தோம், பிறகு திரும்பி செல்வதற்கான வழியை எப்படி நாங்கள் மறந்தோம்? இதை பாபா தான் இப்பொழுது குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஞானத்தின் ஒரு துளியாவது கொடுத்து விடுங்கள் எனில் அவர் ஞான கடல் தானே. ஆத்மாக்களாகிய நாம் எங்கு இருப்பவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை மற்றும் தங்களுடைய சொர்க்கத்தை எப்படி மறந்தார்கள் குழந்தைகள்? இப்படி மறந்து எப்படி வந்து துக்கத்தை அடைகிறார்கள்? இத்தகைய ரகசியத்தை அனைவரின் காதுகளில் கூறுங்கள். பரந்தாமத்தில் இருந்தவங்க சொர்க்கத்துக்கு வந்தோம், பிறகு துவாபரக்கு வந்தோம், தந்தையை மறந்து துக்கத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த நிலை ஏற்பட்டது? இந்த விஷயங்களை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் நிராகார உலகம் சாந்தி தாமத்திலிருந்து இங்கு டாக்கி தாமத்திற்கு வருகிறோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். மூலவத்தனம் சூக்ஷ்ம வத்தனம், பிறகு இது ஸ்தூல வத்தனமாகும். டாக்கி வேல் அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வத்தனம். பிறகு மூலவத்தனத்திலிருந்து ஆத்மாக்கள் சரீரத்தை எடுத்து தமது பாகத்தை நடிக்க இந்த பேசக்கூடிய தாமத்திற்கு வருகிறார்கள். இந்த விஷயங்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இதை ஞானக்கடலான தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார். பரலோகிக்க பரம்பிதா பரமாத்மா அவருக்கு மட்டும்தான் ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. மனிதர்களுக்கு, தேகதாரி மனிதர்களுக்கு ஞானக்கடல் என்று கூற முடியாது. ஆனால் அவரை பற்றி ஒருவருக்குமே தெரியாது. குழந்தைகளே, இப்பொழுது அழிவு நேரமாகும். விநாச காலத்தில் பகவானிடத்தில் அன்பில்லாத புத்தியுடையவர்கள் ஐரோப்பிய வாசிகள். இப்பொழுது தந்தை, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், உங்களுடைய புத்தியோகத்தை என்னிடம் இணைத்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்தை இப்பொழுதுதான் பாபா சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் முகமதியன், நான் ஹிந்து, நான் புத்த மதத்தைச் சேர்ந்தவன், இவை அனைத்தும் தேகத்தின் தர்மங்களாகும். ஆத்மாவோ ஆத்மாதான். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகிவிடுவீர்கள். தன்னுடைய தேகத்தையும் கூட மறந்துவிட வேண்டும். இப்போது நீங்கள் விஷ்ணுபுரியான புகுந்த வீட்டிற்கு செல்கிறீர்கள், சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு இருப்பவர்கள் மகான் வைஷ்ணவர்கள் ஆவார்கள்.
அவர்களை போன்ற வைஷ்ணவர்கள் சிருஷ்டியில் யாரும் இருப்பதில்லை. வைஷ்ணவ தேவதைகள் விகாரத்தில் போக மாட்டார்கள் அல்லவா? விகாரத்தில் செல்வது இம்சையாகும். அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. நாம் பிறந்த வீட்டில் அமர்ந்துள்ளோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் விஷ்ணுபுரிக்கு செல்ல வேண்டும். அங்கு நிறைய சுகம் இருக்கும் என்பதை அறிந்துள்ளீர்கள். திருமணத்திற்கு முன்பு கன்னிகை கிழிந்த ஆடையை அணிகிறாள். அதற்கு வனவாசம் என்பார்கள். உங்களிடம் கூட இப்பொழுது என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லை. இதுவோ மண் பாண்டங்களின் உடைசல்கள் போல. இங்கு உங்களுக்கு எந்த ஒரு நகை ஆகியவைகள் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இல்லறத்தில் இருக்க வேண்டும். திருமணம் ஆகியவற்றிற்கு செல்ல வேண்டும் என்றால் நகைகள் ஆகியவைகளை கூட தாராளமாக அணியுங்கள். தடையில்லை என்கிறார் பாபா. இவர்கள் நகைகளை ஆபரணங்களை அணிவதில்லை, விதவை என்பார்கள். பெயர் கெட்டுவிடும். அதனால்தான் பாபா கூறுகிறார், பாபாவினுடைய பெயர் கெடக்கூடாது என். அதற்காக திருமணத்திற்கு செல்லும்போது நகைகளை அணிந்து கொண்டு செல்லுங்கள். எதை வேண்டுமானாலும் அணியுங்கள். தங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். இந்த மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நினைவில் இருக்கின்றோமா என்று உங்களை சோதனை செய்து பாருங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, உயிர் உள்ள வரையும் ஞான அமிர்தத்தை பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். மகாவீரராகி மாயை உடனான குத்து சண்டையில் வெற்றி அடைபவர்களாக ஆக வேண்டும். எல்லோருடனும் உறவை பராமரிப்பதோடு உள்ளத்தை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். இரண்டு, தடைகளை கண்டு பயப்படக்கூடாது. சேவையில் தன்னுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஈஸ்வர அர்ப்பணம் செய்து ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். எதையும் தப்பும் தவறுமான காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. தன்னுடைய செல்வத்தை தவறான காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. வரதானம் டபுள் லைட்டாக கர்மாத்தி நிலையில் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம யோகியாக. விளக்கம், எவ்வாறு கர்மத்தில் வருவது இயல்பாக ஆகிவிட்டதோ அவ்வாறு கர்மாத்தி தாவதும் இயல்பாக ஆக வேண்டும். இதற்காக டபுள் லைட்டாக இருங்கள். டபுள் லைட்டாக இருப்பதற்காக கர்மம் செய்து கொண்டே தன்னை நான் ஒரு ட்ரஸ்டி என புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஆன்மீக ஸ்தித்தியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். இந்த இரண்டு விஷயங்களில் கவனம் வைப்பதனால் நொடியில் கர்மார்த்தித்து நொடியில் கர்மயோகி ஆகிவிடுவீர்கள். நிமித்தமாகி கர்மம் செய்வதற்காக மட்டும் கர்மயோகி ஆகுங்கள். பிறகு கர்மார்த்தித்த நிலையில் அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகன், யாருடைய உள்ளம் பெரியதாக இருக்கிறதோ அவர்களுக்கு நடைபெற முடியாத காரியமும் கூட நடந்து முடிந்து விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீகா தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீகா தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.